இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மனதின் தெளிவில்லாத தன்மையை சரி செய்ய நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மனித மனமானது குழப்பம் நிறைந்தது மற்றும் மாயையின் பிடியில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புலன்கள் வழியாக செல்லக்கூடியது. இவ்வளோ விஷயங்கள் வந்து மனம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாளைக்கு இந்த விஷயங்கள் செய்யும்போது நம்மளோட பேட்ரி ட்ரைனேஜ், அதாவது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே போயிடும், வீணாக போயிடும். இதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மனம் வந்து முதல்ல மாயிலே போய் சிக்கிண்டு இல்லை ஒரு மோகத்தின் மூலம் சிக்கிண்டு இருக்குது அப்படின்னா நம்மளோட அறிவு தான் முதல்ல வேலை செய்யும். அது அறிவுக்கு தான் முதல்ல வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். அந்த அறிவு என்ன செய்யும்னா, இதை அடையக்கூடிய தந்திரங்களை வந்து சொல்லும். ஆனால் அந்த அறிவுக்கு வந்து அந்தளவுக்கு தெளிவுத்தன்மை இல்லாததுனால தவறான முடிவுகளையும் நம்ம எடுக்க நேரிடும். அந்த டயத்தில் தான் நம்ம வந்து புத்தியை பயன்படுத்தணும். புத்தியை பயன்படுத்தினாதான் நமக்கு வந்து அந்த அறிவில்லா தன்மையை வந்து அறிவினோட அறிவில்லா தன்மையை வந்து நம்ம அந்த புத்தியின் மூலம் புத்தி புகட்டணும். அதாவது சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை விளக்கில் சொல்லுவாங்க, உனக்கு நல்ல புத்தி புகட்டணும்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இப்படி தான் செய்யணும். மனதிற்கும் சரி அறிவுக்கும் சரி நம்ம வந்து புத்தி புகட்டணும். அதாவது நம்ம புத்தியை வைத்து அறிவுக்கும் மனதிற்கும் வந்து ஒரு புத்தி புகட்டணும். அதுக்கு வந்து நம்ம புத்தியை வந்து கூர்மையாக்க நிறைய நூல்கள், முன்னோர்கள் சொல்லி வச்ச நிறையா விஷயங்களை வந்து கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அதுக்கு அதன்படி நிற்கும்போது தான் அந்த புத்தி வந்து ஒழுங்காக நல்லா சீராக வேலை செய்யும். இல்லைன்னா வந்து அதுவும் மாயையின் பிடியில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த புத்தியை தெளிவுபடுத்தி, அறிவை தெளிவுபடுத்தி, மனதை தெளிவுபடுத்தினோம்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியும். இல்லைன்னா என்ன தெரியும்னா, எல்லா விஷயங்கள்லையும் போய் நம்ம விழுந்துருவோம். எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு ஷாப்பிங் மால் போகிறோம், ஷாப்பிங் மாலுக்கு போகையில் நமக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்க தான் போகிறோம். ஆனால் அந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி பொருள் வாங்கிடுவோம். ஆனால் அந்த வாங்கின பொருள் இல்லாமல் ஒரு அஞ்சாறு பொருள் வந்து தேவையில்லாமல் வாங்கிடுவோம். இதை கவனிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி தான் இந்த நம்மளோட மனம் வந்து வேலை செஞ்சு, நம்ம அடையக்கூடிய பொருள் வந்து ஒன்று, ஆனால் அதை மனம் வந்து அதோடய ஆசை அந்த மாதிரி விஷயங்களில் நிறையா சிக்கிண்டு தேவையில்லாத நிறைய விஷயங்களை வந்து செய்ய வச்சிடும். இதனால் நமக்கு வந்து நிறையா இழப்பீடு வந்து ஏற்படும். மனதிற்கும் சரி, புத்திக்கும் அறிவுக்கும் ஆன்மாவிற்குமே இதன் மூலமாக அழுக்கு வந்து சேரும். இது நம்ம வந்து நம்ம அடையக்கூடிய பாதைக்கு ஒத்தையுமே முன்னுரிமை கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம புத்தியை வந்து தெளிவுபடுத்தணும். மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்கள்.